அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், என்னால் முடியலை. இப்போ அதுக்கு எனக்கு என்ன செய்கிறார்? கிருபை தருகிறார், கிருபை தருகிறார். அந்த கிருபை நிலை பெருகும்போது பிரியமானவர்களே, நான் ஓய்வு நாளில் பரிசுத்தமாக சந்தோஷமாக ஆசிக்கிறேன். பயந்து 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 நான் ஓய்வு நாளில் பரிசு, ஐயோ சாமி அடிச்சிடுவாரே, சாமி அடிச்சிடுவாரே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து இல்லைன்னா அதுக்கு ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி. யூதர்களுடைய ஒரு வழக்கம் வேடிக்கையாக இருக்குது. ரோப் அப்படிங்கிற புத்தகம் எத்தனை பேர் வாசித்திருக்கீங்களோ தெரியலை. ரோப் என்ற நாவலில் இது அழகாக எழுதுகிறாங்க. ரோமிலிருந்து பஸ்கா பண்டிகைக்காக அந்த ரோமிலிருந்து ஒரு பட்டாலியன் வர்றாங்க, ஒரு குரூப், ஒரு பட்டாலியன் வர்றாங்க. பிரியமல்ல வரும்போது பார்த்தா அங்கே வழியிலலாம் பழைய செருப்பு, பழைய துணி, இப்படி பொருளாக கிடை, பழைய உடஞ்ச பாத்திரமெல்லாம் செதறி கிடக்கு. இதை பார்த்துட்டு அந்த ரோம அதிகாரி, அந்த நூற்றுக்கு அதிபதி கூட வர்றவங்கள பார்த்து கேட்குறாரு, இது என்ன இப்படி வழியெல்லாம் செருப்பு, பழைய செருப்பு, பழைய துணி, பழைய உடஞ்ச பாத்திரம்லாம் கிடைக்குது என்ன அப்படின்னோடனே, ஓ இதான் யூதர்களுடைய வழக்கம் அப்படிங்க. என்ன வழக்கம் அப்படின்னா, அவங்க ஓய்வு நாளில் எங்கேயும் போக மாட்டாங்க. ஓய்வு நாளில் அவங்க ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் போகலாம், 2000 அடி, 2000 ஃபீட், அவ்வளோதான் அவங்க போகலாம், தான் ஓய்வு நாள் தூரம் அப்படின்னு அவங்க குறிச்சிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு மேலே போக மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் கிடக்கு அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நாள் இப்போ ஒரு வேலை வச்சுக்கோங்களேன், அவர் வீடு இங்கே பிரசவகத்தில் இருக்குது, அவங்க அம்மா வீடு ஒரு வேலை எங்கே சொல்லி வச்சுக்கோ, முகப்பேரில் இருக்குது இல்லை அம்பத்தூரில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இவர் என்ன பண்ணுவாராம், அதுக்கு முந்தின நாள் வேலைக்காரன்ட்ட வீட்டில் இருக்கிற பழைய பிஞ்ச செருப்பு, தொடப்பம், துணியெல்லாம் கொடுத்து விடுவானா. வேலைக்காரன் என்ன செய்வானா, போகிற வழியிலேயே 2000 ஸ்டெப்ஸ் தாண்டினோடனே ஒரு செருப்பு போடுவானா, இன்னும் 2000 ஸ்டெப்ஸ் தாண்டினோடனே ஒரு பழைய துணியை போடுவானா, இன்னும் 2000 ஸ்டெப்ஸ் தாண்டினோடனே அங்கே ஒரு தொடப்பத்தை போடுவானா. இவங்க பிரமாணம் எப்படின்னா, தன்னுடைய வீட்டிலேருந்து தன்னுடைய பொருளிலிருந்து 2000 அடி நடக்கலாம். இப்போ 2000 அடி நடந்தோன்னா அங்கே ஒரு செருப்பு வந்துச்சு, அப்போ இன்னும் 2000 அடி நடக்கலாம். அங்கே போனால் இன்னொரு செருப்பு வந்துச்சு, இன்னும் 2000 அடி நடக்கலாம். பிரியமான அப்படி அவங்க பிரமாணங்களை நிறைவேற்றினாங்க. அதான் ஒத்தல்லாமில் சீரகத்திலலாம் தசம பாகம் கொடுக்குற கதை. நான் ஓய்வு நாள் டிஸ்டன்ஸை மீறலை, என்னுடைய பொருள்லேருந்து 2000 அடி தான் நடந்திருக்கிறேன். அப்படியே நடந்து நடந்து அவங்க வீடு போய் சேர்ந்துடுவாங்க, முகப்பேர் போய் சேர்ந்துடுவாங்க. இப்படி நீ பிரமாணத்தை பயந்து பயந்து நிறைவேற்ற வேண்டாம். பிரியமானவர்களே, என் கிருபையை உனக்கு தாரேன், அந்த கிருபை அந்த பிரமாணங்களை நிறைவேற்ற உனக்கு உதவி செய்யும். பிரியமால் இது பயப்படுறதுனால அல்ல, கர்த்தரை கனப்படுத்துகிறதுனால.